அதிகமாக பேசிய தளபதி விஜய். தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நடிகராக விளங்கிட்டு இருக்காரு. இவருக்கு தமிழகம் தாண்டிலும் ரசிகர்களின் வட்டம் இருக்கு. மேலும் இவரின் திரைப்படங்கள் தொடர்ந்து பெரிய வசூல் சாதனைகளையும் செய்துட்டு இருக்கு. விஜய் ரசிகர் பாலா என்பவர் தற்கொலை செய்து கொண்டது விஜய் ரசிகர்களை அதிர்ச்சியாக்கி இருக்கு. அவர் அதற்கு முன்பு ட்விட்டரில் போட்டிருந்த ட்விட்களும் விஜய் ரசிகர்களை சோகம் அடைய வைத்திருக்கு. தான் மாஸ்டர் படத்தையும் விஜயையும் பார்க்காமலேயே போகிறேன் என அவர் ட்விட் செய்திருக்காரு. தன்னுடைய ரசிகர் ஒருவர் இப்படி தற்கொலை செய்து கொண்டதை பற்றி அறிந்த தளபதி விஜய் அவரது குடும்பத்தினரிடம் போனில் பேசியிருக்காரு. பாலாவின் சகோதரியிடம் பேசிய விஜய் எதற்கும் தற்கொலை தீர்வாகாது என கூறியிருக்காரு. இந்த முடிவை எப்படி எடுக்க விட்டீர்கள்? இன்னும் நன்றாக அவரை பார்த்திருக்கலாமே, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரிடம் பேசியிருக்கலாமே என்று குடும்பத்தினரை விஜய் கேட்டிருக்காரு. அவர்களது வருத்தத்தில் தானும் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மக்கள் இயக்கம் உங்களுக்கு உதவும் எனவும் விஜய் கூறியிருக்காரு. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என விஜய் தெரிவித்திருக்காரு. தமிழ் சினிமாவில் மிக அதிக அளவு ரசிகர்களை கொண்டிருக்கும் நடிகர்களில் முக்கியமானவர் விஜய். அவர் தனது ரசிகர் மன்றங்கள் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களையும் செய்துட்டு இருக்காரு. கொரோனா பிரச்சனை ஏற்பட்ட பொழுது விஜய் தனது ரசிகர்கள் பலருக்கும் நேரடியாக பணம் வங்கி கணக்கில் அனுப்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரசிகர்களும் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இது அனைத்தும் ஒரு புறம் இருக்க விஜய் ரசிகர்கள் அனைவரும் தற்போது மாஸ்டர் படத்திற்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. மகேஷ் பாபு விஜயுடன் இணைவது உறுதியா? சமூக வலைதளத்தில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் மகேஷ் பாபு இணைந்து நடிக்க உள்ளதாக செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. கிரீன் இந்தியா சேலஞ்ச் என்பது தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். அதில் August 9 தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான மகேஷ் பாபு தனது பிறந்த நாளை முன்னிட்டு பங்கேற்று இருக்காரு. கிரீன் இந்தியா சேலஞ்ச் என்ற சவாலில் பங்கேற்று செடி நட்டு அதே போன்ற ஒரு சவாலை விஜய்க்கும் விடுத்திருக்காரு. அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட விஜய் செடி நட்டு அதன் புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. ஆனால் யாருக்கும் சவால் விடுக்கவில்லை. அந்த பதிவு 24 மணி நேரத்திற்குள் 3 லட்சம் லைக்ஸ்களை குவித்து சாதனை படைத்திருக்கு. வேறு எந்த ஒரு இந்திய நடிகரும் இது போல் ட்விட்டரில் சாதனை படைத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நடிகரின் புகைப்படம் இவ்வளவு லைக்ஸ்களை பெறுவது இதுவே முதல் முறை என விஜய் ரசிகர்கள் இதனை உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே மற்றொருவருக்கு சவால் விட வேண்டும், அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் அவர் அதை செய்யாமலேயே விட்டுவிட்டார். ஆனால் விஜய் செடி நட்டவுடன் ரசிகர்களும் செடி நட்டு புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த கிரீன் இந்தியா சேலஞ்ச் மூலம் விஜய் மகேஷ் பாபு நட்பு பாராட்டியிருக்காங்க. இதனை வைத்து சமூக வலைதளத்தில் ஒரு வதந்தி உலா வந்துட்டு இருக்கு. என்னவென்றால் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளார்கள் என்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க. எப்படி என்றால் தமிழில் விஜய்க்கு வில்லனாக மகேஷ் பாபுவும் தெலுங்கில் மகேஷ் பாபுவுக்கு வில்லனாக நடிக்க விஜய் என பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பாக விசாரித்த பொழுது விஜய் மகேஷ் பாபு இருவருமே நெருங்கிய நண்பர்கள், ஆனால் இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை. ஏ ஆர் முருகதாஸ் முன்பு அளித்த பேட்டியில் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என சொல்லியிருக்காரு.